நாளில் எல்லாம் இமயத்தின் மே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தா ஒரு வேற லெவல் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி நம்ம வந்து மேக்னு பார்க்க போகிறேன். வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சூப்பராக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இப்படி எப்போ ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டலாம், ஸோ பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிப்பே நான் வந்து மறக்காமல் ஆளுங்கிறது கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க காய்ஸ், ஸோ அந்த வீடியோஸ் எப்படி மேக் வந்து பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ஆலிமஸ் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் அடிக்கல பார்த்து ஒரு ப்ளஸ் ஹேண்ட் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி என்ன ரேஷன் பண்ணி வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஃபோர் ஸ்பே கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துருங்க, நம்ம கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக பண்ணுறோம், கொடுத்துட்டு கீழே பார்த்து ஒரு ப்ளஸ் ஹேண்ட் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது இதான் அது. இப்போ இந்த ப்ரெஸ்ஸாக வந்து இமேஜ் ஆட்டாலும், ஸோ இமேஜ் ஆட்டானது என்னோடய கையை வச்சு இப்படி அழகாக கொஞ்சம் பெருசுப்படுத்தி ஸ்கீல் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக இப்படி கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு, ஸோ இமேஜ் பாருங்கள் 2 செகண்ட் தான் டீ பால்ட்டு. இப்போ இந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பால் எடுத்து விட்டுருங்க. ஸோ இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கு நண்பா, ஓகேவா. இப்போ நீ 30 செகண்ட் வீடியோ மேப் பண்ண போனோம், ஸோ 30 செகண்ட் வச்சு நீ வந்து கட் பண்ணி விட்ருங்க அந்த இமேஜ். அந்த இமேஜ் வந்து இது பண்ணிட்டு லாஸ்ட் கொடுத்தா வந்து கரெக்டாக இருந்தான்பா. இப்போ அடுத்து நீ எப்படி பார்த்துருப்பேன், அந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து ஸ்விங் ஆகிருக்கும். ஸோ அது அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அகேன் அந்த இமேஜை கிளிக் பண்ணி ரேப்பேட்டில் போய்ட்டு ஆட் எப்படி கொடுத்துட்டு, ஸோ கீழே பார்த்தோம்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதில் வீட்டில் நம்ம ஸ்விங் ரேப்பேட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு சேனல் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி இருக்கோட வேலையை பாருங்கள், 0.30 வச்சுருங்க, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1, அதாவது கிளிக் பண்ண ஆங்கிள் 1 பார்த்தீங்கன்னா வந்து -10 வந்து கொண்டு போயிருங்க, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 2, அது வந்து +10, ஓகேவா. ஓகேவா, சோழதாங்க நண்பா முடிஞ்சு. இப்போ பேக்கில் வந்து திரும்ப அந்த இமேஜை கிளிக் பண்ணி ரேப்பேட்ல போட்டு திரும்ப ஆடப்பேர் கொடுத்துட்டு திரும்ப 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் வீட்டில் பாருங்க, ஓசிலேட்டிங் ரேப்பேட் ஆட் பண்ணிட்டு சேலவேட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ரேப்பேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஆங்கிள் பாருங்கள், 45 இருக்கும், எந்த ஒரு 80 வந்து கொண்டு போயிருங்க, 80, ஓகேவா. ஆங்கிள் வழி வந்து 80 வந்து கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீக்வன்சி, ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 0.63 வந்து கொண்டு போயிருங்க. ஸோ ஆங்கிள் வந்து கரெக்டாக வச்சுருங்க 80, ஓகேவா. ஸோ ஃப்ரீக்வன்சிலேருந்து 0.63 எல்லாம் 64 வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் ஜம்மிங் ஆகிட்டு, ஸோ அந்த இமேஜ் வந்து ஸ்விங் ஆகும் பாருங்கள். ஜம்மிங் அவங்களுக்கு தெரியும் மேலே இல்லையும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஜம்மிங் ஆகும் அந்த சைடு காரணம் பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்கு பாருங்கள். இந்த பேக் ஒன்று தெரியுது அந்த பிளாக் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ஸ்கேல் இது பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணாமலும் இப்போ உங்களுக்கு அந்த சைடு காரணம்லாம் பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அவ்வளோ நம்பா. இப்போ அடுத்து நம்ம ஆடியோ செட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போயிட்டு விவால் கொடுத்து இப்போ நான் அந்த சாங் வந்து ஆட் பண்ணினேன். இப்போ இந்த ப்ளஸ் வந்து ஸோ அந்த சாங் வந்து ஆட் ஆகும். ஸோ அட் ஆனதுக்கப்புறம் ஸோ நான் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் அதுக்காக நம்ம. இப்போ இந்த ஆடியோ சேமே நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன், ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து டெக்ஸ்ட் ஆடியோ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு சேஃப் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு சேஃப் இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த சேஃப் இமேஜை கிளிக் பண்ணி மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படி கூட அந்த சேஃப் மஞ்சள் இந்த ஸ்கீலில் கரெக்டாக செட் ஆகும். அகைன் இந்த சேஃப் மஞ்சள் கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேலாக வந்து பண்ணிட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சேஃப் மஞ்சள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல்டில் போயிட்டு சொல்ல பாருங்கள் 3 பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தா 3 பாக்ஸ் இருக்கும். சென்டர் பாக்ஸை கிளிக் பண்ணால் ஸோ 2 பால் வந்து அட்டாகும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து இழுத்து வச்சுருங்க சென்டரில். இப்போ கீழே பாருங்க 2 பாக்ஸ் விட்டுருவாங்க. ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த சைடில் வர அந்த அந்த கலரை கண்டர்களை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த 2 ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கும் அந்த பால் அப்படின்னு 0 ஆக்கி விட்ருங்க. ஆக்கி விட்டு இப்போ அந்த டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க. இப்போ இந்த செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஒயிட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி என்ன கலர் பண்ணி வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ளூ கலர்னு அறியாமல் என்ன பண்ணணும், இந்த சைடில் அந்த கலரை கொண்டு இது பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பால் இப்படி இழுத்து விட்ருங்க. ஸோ வந்து கண்டரில் வச்சுருங்க 2 பாலையுமே. இப்போ அந்த டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க. இப்போ வந்து கலர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பேக் வந்து இப்போ பாருங்கள் இந்த பாலை பிடிச்சி இழுத்தினா சொந்த கலர் வந்து அதிகமாகும், ஸோ கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மணி அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம், நான் ஓரளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து அவ்வளோதான். இப்போ இந்த சேஃப் மஞ்சள் பாருங்கள் டீ பாலாக 2 செகண்ட் தான் இருக்குது. இப்போ சேஃப் மஞ்சள் கிளிக் பண்ணால் முள்ள எங்களுக்கு பட்டு பால் எழுத்து விட்டுனா ஸோ இந்த சேஃப் மஞ்சள் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகலாம் அவ்வளோ வச்சுட்டு வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்படி கொடுத்தா வந்து கரெக்டாகும். இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். அங்கே இந்த ப்ளஸ் எங்களுக்கு டெக்ஸ்ட் எப்படி இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ நீங்கள் டைப் பண்ணுற கஸ்டமராக நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு அந்த சாங் வந்து டைப் பண்ணி அந்த லிரிக்ஸில் கொண்டாந்து இதில் கொண்டாந்து கால் பண்ணி பேஸ் பண்ணிடலாம் இதில் கொண்டாந்து, ஓகேவா. இப்போ நான் வந்து டைப் பண்ணிடுறேன், ஓகேவா. ஓகே, நான் டைப் பண்ணிவிட்டேன். நான் ஃபான் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபான் வச்சுட்டு டெக்ஸ்ட் இறக்கி மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். டெக்ஸ்டோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் பண்ணி எவ்வளோ வச்சுருங்க.
டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் என்ன கொடுத்தனா அப்பக்கி இன்னொரு ஒயிட் கலர் கொடுத்து இப்போ இந்த டிகே நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்டர் சோடவில் போயிட்டு சைடில் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பாடை கொடுத்துட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் வச்சுருங்க. அடுத்து கேக்கு பாருங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சடவை ஆன் பண்ணி விட்டு கீழே அந்த கலர் பாக்ஸ் வந்து பிளாக் இருக்கட்டும். இப்போ வந்து பேக்கில் வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி முள்ளை கிணை கிளிக் பண்ணிட்டு பாலில் எடுத்துட்டுருக்கான்பா. ஸோ டெக்ஸ்ட் உங்கள் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ எத்தனை சார் வந்து வீடியோ மேக் பண்ண போகணும் அவ்வளோ வச்சுட்டு நீங்கள் கட் பண்ண விட்டு கொடுத்து வந்து கட்டாடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியும் பாருங்கள், வந்து ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட் கிளியும் இப்படி கொடுத்து வந்து கட்டாடும். இந்த மாதிரி இது ப்ளே பண்ணி பார்த்து ஸோ ஒரு டெக்ஸ்டையுமே எந்த கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் பாருங்கள் ஒரு லைன் இருக்கும். அடுத்து இந்த செகண்ட் கிளிக் பண்ணி டீடெயில்ஸில் போய்ட்டு இந்த லைன் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதோ அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் எடி பண்ணி வச்சுருக்கணும்பா. ஸோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டு வந்து எடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்ஸன் வெர்ப் இருக்கும். அதில் போய்ட்டு தான் பாருங்கள் பிஞ்சு ப்ளஸ் ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் எடிட்டிங் கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் சென்டரை விட்டுருங்க. ஸ்டென்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஷார்ட்டில் ஒரு கீப்பில் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் ஒன்று. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீப் வச்சுட்டு ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து -1 ஆக்கி விட்டுருங்க. அடுத்து வந்து செகண்ட் கீப் வச்சுட்டு ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 வச்சுருங்க. ஓகேவா, செகண்ட் கீப் வேல்யூ. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.505. ஓகேவா, 0.55 வச்சுருங்க, 0.505. ஓகேவா. அடுத்து இப்போ பேக்கில் வந்து திரும்ப அந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப அந்த ஆட் எஃபெக்ட் கொடுங்க நண்பா. ஸோ அது கொடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும், அதே போய்ட்டு நம்ம டெக்ஸ்ட் பேசிங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க நண்பா. கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பேசிங் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பேசிங் இருக்கும், வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பை வந்து டெக்ஸ்ட்டும் சென்டரில் ஒன்று, அடுத்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒன்று. இப்போ இந்த சென்டர் கீப்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 20 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ அந்த லாஸ்ட் கீப்பிரமும் ஃபஸ்ட்டு கீப்பிரமும் வந்து அப்படியே இருக்கட்டும் 0. ஸோ அவ்வளோதாங்கப்பா. இப்போ பேக் வந்து திரும்ப டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் இருக்கும், அதில் போய்ட்டு டெக்ஸ்ட் தாம் சாம்பர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சென்ட் ஒட்டிங் கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பை வந்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் முடி பிடி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீப்பு இப்போ அந்த செகண்ட் கீப்பில் வேலையை வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா வந்து 99.7. ஓகேவா, 99.7 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ கரெக்டாக வச்சுருங்க செகண்ட் கீப்பில் வேல்யூ. அடுத்து எண்டு பேச விட்டுருங்க. அடுத்து கீழே வந்து ஆப்ஸ் விட்டு ஆங்கில விட்டுருங்க. ஸ்கேலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேல் கிளிக் பண்ணி ஸ்கேல் வேல்யூ பண்ணி 2.38 வச்சுருங்க. ஓகேவா, டூ பாயிண்ட் 38னா 39 வச்சுருங்க. அடுத்து வந்து ஸ்டெச்சை விட்டுருங்க, ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்டுருங்க நண்பா. ஓகேவா, அடுத்து கீழே வந்து அப்படின்னா வந்து ஈசின் வந்து அப்படியே விட்டுருங்க. அது நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அடுத்த ஓவர்லப்புக்கு ஃபில் கலர் வந்து இரம்பல் பண்ணுறோம். என்ன கலருமோ அது வந்து கொடுத்துக்கலாம். இப்போக்கி நான் வந்து ஒரு பிங்க் கலர் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி என்ன கலருமோ நீங்கள் வந்து இது பண்ணிங்க கொடுத்துங்க. அடுத்து ஈசின் ஷோட்லாம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஓவர்லப்பை கிளிக் பண்ணிட்டு ஓவர்லப்பில் பார்த்தோன்னா ஒரு 200 வச்சுருங்க. ஓகேவா, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. வேறு எதுவும் சேஞ்ச் கிடையாது. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் தேவைப்பட்ட. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளே ஆகும்போது பாருங்கள். ஸோ வந்து டெக்ஸ்ட் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு 3 டெக்ஸ்ட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி டீடெயில்ஸில் போய்ட்டு இந்த பால் எழுத்துனா வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். 3 டெக்ஸ்ட் மாதிரி வந்துச்சுனா அந்த மாதிரி வந்து பண்ணிங்க, இல்லைனா நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ 3 எஃபெக்ட்டும் காப்பி பண்ணி இப்போ அடுத்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணி பேசுகிறது கொடுத்துருங்க. ஸோ இந்த 3 எஃபெக்ட் வந்து பேசாடும். இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணி டெக்ஸ்ட்லாம் வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ அதான் நம்ம முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ்னே கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சாம்பிளுக்காக டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு நீங்கள் நல்ல டெம்ப்ளேட் வச்சுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த பிளஸ் வந்து டெம்ப்ளேட் வந்து அட்டாடும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து அட்டானது வந்து டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணல பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கிங் அப்படி கூட இந்த டெம்ப்ளேட் வந்து ஸ்கில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அகைன் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்துடும் மேடம். ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படிலாம் பார்த்த மாதிரியே அந்த டெக்ஸ்ட் அனிமேஸ் எப்படி அண்ட் அந்த இமேஜோட எஃபெக்ட் எல்லாமே வந்து கிடச்சிருக்கும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்திய வீடியோ எப்படி முடிச்சாச்சு. ஸோ இந்திய வீடியோ பிடிச்சா எப்போ லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.